தேவன் கொடுத்த இந்த இனிய நாளின் காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரபுன்சல் அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவ ரொம்ப அழகா இருப்பா. அவளுக்கு ஒரு தங்கச்சி உண்டு. அவ பெரிய யாமினி. ஆனா அவ பிளாக்கா கொஞ்சம் பார்க்க சுமாரா இருப்பா. அவங்க அப்பாவுக்கு எப்போதுமே ரபுன்சல் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். யாமினி பார்க்க கொஞ்சம் பிளாக்கா இருக்கிறதுனால அவங்க அப்பா எப்போதுமே ரபுன்சல் தான் ரொம்ப விரும்புவாங்க. இதை பார்த்த யாமினிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்பவும் அவங்க அப்பா கடைக்கு போனா கூட ரபுன்சலுக்கு தான் பெரிய சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க. யாமினிக்கு சின்ன சாக்லேட் தான் வாங்கி கொடுப்பாங்க. எப்போதுமே ரபுன்சலுக்கு தான் பெஸ்டா கொடுப்பாங்க. யாமினிக்கு இது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இருந்தாலும் உள்ளத்தின் குமுறல எப்போதுமே ஏசப்பாட்டை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா எப்போதுமே வெளியே காட்டினதே இல்லை. ஒரு நாள் அவங்க அப்பா ரபுன்சலை வெளியே கூட்டிட்டு போனாங்க. யாமினியே கண்டுக்கவே இல்லை. இது யாமினிக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. தன்னோட அப்பா எல்லார் முன்னாடியும் தன்னை அவமானப்படுத்தியது எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப காய்ச்சல் வந்தது. இதை பார்த்த ரபுன்சலுக்கும் யாமினிக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, தங்களோட அப்பா இப்போ காய்ச்சல்ல படுத்துட்டாங்களே அப்படின்னு அப்பா அவங்க அப்பா திடீர்னு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த ரபுன்சலுக்கு ரொம்ப அருவறுப்பா இருந்துச்சு. அதை பார்த்த உடனே விலகி ஓட ஆரம்பிச்சிட்டா. யாமினியும் வந்து அவங்க அப்பாவோட வாமிட் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி அவங்க அப்பாவை வந்து சேஃப் பண்ணா. இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவ்வளோ நாள் நாம யாமினியோட அன்பை புரிஞ்சுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு எண்ணி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அதுக்கப்புறத்துல இருந்து யாமினியையும் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சாங்க. இது போலதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பார்க்க கருப்பா இருக்கீங்களா? இந்த உலகத்துல எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? அழகா இல்லை, பார்க்க லட்சணமா இல்லை, லட்சணமா இருக்கு அப்படின்னு பலரோட பேச்சுக்கு ஆளா இருக்கிறீங்களா? வருத்தப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறாங்க. இந்த உலகத்துல உள்ள மனுஷங்க வேணா உங்களுடைய முகத்தை பார்க்கலாம், ஆண்டவர் எப்போதுமே உங்களோட உள்ளத்தை தான் பாக்குறாங்க. உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. உங்களை வெறுத்து ஒதுக்காத ஆண்டவராக இருக்கிற உங்க உள்ளத்தில் உள்ள கஷ்டங்களை ஆண்டவர் பாக்குறாங்க. நீங்க ஆண்டவர் இடத்துல மட்டும் உங்களோட கஷ்டங்களை தெரிவிங்க. ஆண்டவர் உங்களை ஆட்சி தேய்ச்சி வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. உங்களை நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறாங்க. இந்த உலகத்துல எல்லாருமே உங்களை வெறுத்து ஒதுக்கலாம், ஆனா இயேசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. உங்களிடத்துல ரொம்ப அன்பாவும் அக்கறையாவும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரை உங்களோட வாழ்க்கையில எப்போதுமே கூட வச்சுக்கோங்க. யாமினியோடைய கேரக்டரா உங்க அப்பா ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டது போல உங்களுடைய குணாதிசயங்களையும் இந்த உலகம் ஒரு நாள் புரிஞ்சுக்கும். அதுவரை பொறுமையோட காத்திருக்கிறது ரொம்ப அவசியம். உங்களோட வாழ்க்கையில உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ஆண்டவர் இடத்துல ஜபத்தின் மூலியமாக தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் வசனத்தின் மூலியமாக உங்களை ஆறுதல் படுத்துவாரு. இன்றைய நாளுக்கான வெளிச்சத்தின் வார்த்தை, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7. வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவருடைய அன்பை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை தொடருங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் அமையட்டும். தேங்க்யூ.